चिदानंद परब्रह्म पुरुषोत्तम परमात्मा श्री भगवदि पद्मावति समेत श्री कल्की भगवते नमः। வணங்கிடத்தானே வந்தாமே வந்தாமே காதலின் பிள்ளைகள் நாம்.
கவிதைகள் வழிவிட கனவுகள் விட பெறத்திடும் என விடுகிறது. காலையில் பூக்கும் கல்லூரி பூவே, சென்று புட்டிக் கொள்வோம், முத்தச்சேச்சு மாட்டிக் கொள்வோம், கனவுக்கு பரிசளிப்போம், நீளம் கொள்வோம், காதல் கொண்டு காலம் வெல்வோம், நிழலுக்கு உயிர் தருவோம். காதலே நிம்மதி, want to meet the great president of this decent apartment. That means I, the mister. They'll lie you down. Oh, avra. Ulla irra. Then come. Eppa varuvar? Varuvar. Na marubadi paal kudikka poitan. Appane muruga. Bala. Nee manushana? Aama, yen kekringa? Na sevaigiradhil irundhu parakkum thettla vandha irangana mari irukka. Konja eduthra bayama irukka. The decent apartment oda president mister Vela Yudham. Nee yaaru? My name is Panju, my father's name is Panchanathan, my grandfather's name is Panchacharam, my native place is Panchalankurichi, and my date of birth is November 19, 1969. Are you an expert, huh? No, local. Sindhadri municipality school, Tamil medium. You are Englishman? No, no, local, Tamil. Tamil, na? Yeah. Adhenna da, rendu Sina kara sandhichana, Sina mulayil pesikira. Want, want. Rendu Japan kara sandhichana, Japan mulayil pesikira. Sayano ra. Rendu Malayali, Malayalathil pesikira. Ajay. Rendu Hindi kara, Hindi il pesikira. Achcha. Adhenna rendu Tamil sandhichana, mattu taru mara English il pesikiringa. Ayayo. முருகா, who is that? பெட்டர்வா வெல்கம்மலா வச்சிருக்கியே, அத குறி வாத்தியோ மேல அடிக்க கூடாதா? அம்மா, உன்னை யார் உள்ள அனுப்பிச்சதே? வேலையில காலி இருக்கதே, போவே. சார் சார் சார், சார் நீ தப்பா புடிச்சிட்டீங்க. சார், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏ, இங்கிலீஷ் வேண்டா. ஐயன்னி, நான் ஒன்று வேலை தேடி உங்களை நாடி வரவில்லை. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏதோ ஒரு இடத்தில் வாடகைக்கு வீடு இருப்பதாக கேள்விப்பட்டு தான் உங்களை தேடி வந்தேன். பாரு. ஏன்டா தெகட்டற அளவுக்கு தமிழ் பேசி கொள்ற? இதுக்கு தான் வந்து முதல்ல சொல்லி தர வேண்டியதானே. இந்த பாரு, இந்த அபார்ட்மெண்ட்ல வீடு வாடகைக்கு வேணும்னா எங்க பிரசிடண்ட் அஞ்சு கண்டிஷன் போட்டுருக்க. பிரசிடண்ட் போட்டுக்கறாரா? அப்போ நீ பிரசிடண்ட் இல்லையா? கமான் கமான் கண்டிஷன் சொல்லுவா. அதாவது முதல் கண்டிஷன், நீங்க தாராளமா சிகரெட் குடிக்கலாம். அதான பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா போக வெளியில வரக்கூடாது, தூக்கி போட்டு மீச்சிருவேன். யார் என்ன சொன்ன? உங்களை இல்ல, சிகரெட்ட சொன்னேன். நீங்க டென்ஷன் ஆகிறீங்க. ரெண்டாவது கண்டிஷன் சார். அப்புறம் வந்து நீ தாராளமா தண்ணி அடிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வீடு கிடைக்குமோ கிடைக்காத ஒரே டென்ஷனா இருந்தது. உடனே போய் ஒரு லார்ஜ் அடிச்சிடுறேன். ஆனா போதையோ வாசமோ வெளியில் தெரியக்கூடாது. எனக்கு சுமார் கூட வேணாம் சார். நீங்க தேர்ட் கண்டிஷன் சொல்லுங்க சார். நீ தாராளமா லவ் பண்ணலாம். போடாடே போடாடே. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், கண்டிஷன்ல இதா சார் சூப்பர் கண்டிஷன். என் வயசுக்கு ஏத்த கண்டிஷன். அங்க என்ன பாக்குற? லவ் பண்ணலாம்னு சொன்னீங்களே. ஆனா இங்க இருக்கிற பொண்ணுகளை பூரா நீ தங்கச்சியா நினைக்கணுமே. சார், நான் கொஞ்சம் பெர்சனாலிட்டியான ஆள் சார். அத நாங்கல சொல்லணும். இப்ப பர்சன் நல்லா டெவலப் ஆயிருச்சு. ஆமா சார், அந்த பொண்ணு என்ன லவரா ட்ரீட் பண்ணானா? நீ சொந்த அண்ணனா இருந்தா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுமியா? பிரதர், சாரி, வெரி சாரி, என்னால முடியல. அப்ப வெளியில போ. சார், நான் அந்த பொண்ணுக்கு ஃபாதராவே மாறிடுறேன்னு சொல்ல வந்தேன் சார். சார், வீடு மட்டும் இல்லன்னு சொல்லிராதீங்க சார். தயவு செஞ்சு கொடுங்க சார். கண்டிஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அட்வைஸ் எல்லாம் கண்டிஷன் எல்லாம் நல்லா புரியுது சார். ஆனா அந்த கண்டிஷன் போட்டா பிரசிடென்ட் அவர்தான் புரிஞ்சுக்க முடியல. அவர் என்ன புரிஞ்சுக்கவே முடியாதியா? அவர் புரியாத புதிர. அந்த புரியாத புதிரை தான் நான் பார்க்க விரும்பறேன் சார். அந்த ஈரவங்கத்து கூட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். அட நானாய பிரசிடண்ட் சார், ஒரு நிமிஷம் படிங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, சிலிப்பாய் விழுந்துச்சா சார்? வேண்டதாடா போட்டேன். ஏன் ஏண்டா? உங்களுக்கு எல்லாம் வெக்க மானா சூடு சொன்ன எதுமே கிடையாதா? எது கால் உழுகுறீங்க? ஒரு கட்சியில சேரும் போது உழுகுறீங்க, வெளிய போகும் போது உழுகுறீங்க, திரும்பி வந்து சேரும் போது உழுகுறீங்க. தொமீர் பரம்பரை ஆகுறீங்களா சார்? இதெல்லாம் வெக்க மானா இருக்கவங்க கேளுங்க. என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்காதீங்க சார். வீடு கிடைக்குங்களா சார்? கொடுக்கலாம். எங்க வேலை பாக்குறேன்? பஞ்சாப். பஞ்சாப்ல வேலை பாக்குறது? இங்க எதுக்கு வாடகை வீடு? பினிஷ் பண்ணிக்கிறேன் சார். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல கேஷியரா. கேஷியரா? பேச்சலரா? ஃபேமிலி மேனா? இப்ப பேச்சலர் தான்.
அடுத்த மாசத்துக்குள்ள எப்படியும் ஃபேமிலி மேன் ஆயிடுவேன். வீடு வாடகை தரறேன். தேங்க் யூ. அந்த அடிக்கடி மேல பாக்குற வேலைய வெச்சுக்காத. ஏன்? வாயில வெந்த தண்ணி ஊத்திடுவாங்க. ஹலோ பிரதர்ஸ். அடுத்த பாட்டி வந்துச்சா? ஐயா மகாராஜா, எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. ஏதாவது பிச்சை போடுங்கல. சார், இவனுக்கு நீங்க கண்டிப்பா பிச்சை போட்டே ஆகணும். ஏன்? இவனுக்கு உண்மையிலேயே ரெண்டு கண்ணும் தெரியாது சார். அத எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றே? உங்கள போய் மகாராஜாங்கறா. கிண்டலா? இல்ல சும்மா ஜாலி கிட்டறா. நான் உனக்கு எவ்வளவு பிச்சை போடுறேன்னு எதிர்பார்க்கறே? வழக்கமா எல்லாரையும் மாதிரி 50 காசு 1 ரூபாய்னு போடாம பக்கத்துல இருக்க வேண்டிய கடை வாங்கியாது ஒரு 5 10 போட்டு உங்க பிரஸ்டீஜை காப்பாத்திங்க. பிச்சை போட்டு என் பிரஸ்டீஜை காப்பாத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே 1 ரூபாய் போறேன். ஸ்டாப் இட். ஏன் திடீர் நாய மாறனாம் கேளுங்க. பிச்சை ஏடா காத ரொம்ப ஷார்ப்பா தீட்டி கேக்குற என்ன விஷயம்? ஃபிளாஷ்பேக். உனக்கு அந்த சனி எல்லாம் வேற இருக்கா? ஏன் இருக்கூடாதா? வெள்ளி சடங்குகள் கொண்ட தமிழ் மகள் நடந்து போவதை என் காதார் கேட்டேன். அது தமிழ் மகள் இல்லடா, மார்வாடி மகள். காதல கேட்ட சேட்டப்ப பின்னி போடுவா. என்ன அறிவு கட்ட நரிய, ஐயாவுக்கு லேசுல மனசு வராது. அவரே மனசு வந்து உன் தட்டுல 1 ரூபாய் போடலான்னு பார்த்தா அதே என்ன வேணாங்கிற? என் வெள்ளி தட்டுல அந்த கேவலமான 1 ரூபாய் காசு லொடக்குன்னு விழுந்து அந்த வெள்ளி கொலுசோட சத்தத்தை கெடுத்துட கூடாதுங்கிறதுக்காகத்தான். டேய், காலங்காத்தால வந்து அனாவசியமா டார்ச்சர் பண்றீங்க, மரியாதையா ஓடி போயிடுறா. டேய், சார் அனாவசியமா கொலகாரனா கதைடா. டேய், இவர் கொண்டுருவாருடா, இவர் உன்னை கொண்டுருவாரு. சார் விடுங்க சார், உங்க பிரச்சனைக்கு ஏன் சார் என்ன கொலகாரனாக்குறீங்க? நான் இவனை கூட நாயில ஜெயிலுக்கு போனோம். இது எப்படி? ஹலோ பக்ரியா, பக்ரி சொல்லு பக்ரி. அதுவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்ப என்ன பண்ற? நம்ம மயிலாப்பூர்ல இருக்கிற இந்தியன் பேங்க்ல போய் ஒரு 25,000 டிராப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற மந்தவெளி இந்தியன் பேங்க்ல போய் ஒரு 25,000 போட்டு அப்படியே அங்க இருந்து வெஸ்ட் மாம்பழம் இந்தியன் பேங்க் போய் ஒரு 25,000 போட்டு எது ஆடிட்டா? இன்கம் டாக்ஸா? ஐயோ, சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா? பேங்க் ஆஃப் பரோடால போய் ஒரு 50,000 டிராப் பண்ணி அட்வான்ஸ் டாக்ஸ கட்டிடு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நானா இங்க ஒரு சில்லற பிச்சைக்காரன் மாட்டிட்டு இருக்கேன். இது நீ கார் எடுத்துக்கிட்டு அப்பார்ட்மெண்ட் வந்துரு. டேய், நம்ம அப்பார்ட்மெண்ட் இல்லடா இது. இங்க இது பேர் என்னப்பா? டீசன்ட். டீசன்ட் டீசன்ட் அப்பார்ட்மெண்ட் சொல்லி ஒரு டப்பா அப்பார்ட்மெண்ட்ல குடி இருந்துட்டாங்க. ஸ்ட்ரீட்டா? ஸ்ட்ரீட். ஏய், உன்கிட்ட கேட்னா இந்த செல்லர்ல பேசுறீங்க, பில் அதிகமாகுமேனு. அத பத்தி நான் கவலை பண்ண? தூய வந்து வாப்பா. இந்த டாடா எஸ்டேட், டாடா சுமோ, கிரீன் கலர் சென்னு, அதெல்லாம் எதை எடுத்து வர வேண்டாம். நேத்து வாங்கின ரெட் கலர் சியோல எடுத்துட்டு வா, அப்பதான் நீ சீக்கிரம் வந்து சேர முடியும். உங்ககிட்ட பிச்சை எடுத்த நேரம் நான் மறுபடியும் பிளாட் பார்த்துக்கே போயிருக்கேன். நீங்க இன்கம் டாக்ஸ், அட்வான்ஸ் டாக்ஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கீங்க. ஆமா, நானும் உங்க டைம் பேசி ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆமா, அதனால உங்களுக்கு ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன். போடுங்க. டீசன்ட் அபார்ட்மெண்ட் பேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இன்டிசன்ட் ஆளு உள்ள விட்டுக்கிட்டு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல. முதல் கையாடு, நீ யாரா? ஆரோக்கியமா? ஐயா, இது டீசல் அபார்ட்மெண்ட்டா இல்ல டிஸ்டர்பட் அபார்ட்மெண்ட்டா பாரு, இதுக்கு ஒரு முடிவு தெரியல. நான் கன்சியூமர் கோர்ட் போக வேண்டியிருக்கோம் சார். கன்சியூமர் கோர்ட் போறாரம்மா, அனுப்பு. மிஸ்டர் ஆரோக்கியசாமி சார், கடைசியா நீங்க எப்ப வாடகை கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு நினைவு தெரிஞ்சுனாலே வாடகை தெரியல. நீ கன்சியூமர் கோர்ட் போவியா? ஏண்டா, காலங்காத்தால ஒரு அன்னக்காவடி நாய் பிச்சை எடுக்க வந்துட்டு அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணுங்குது. நீ நினைவு தெரிஞ்சனால வாடகை கொடுக்காம கன்சியூமர் கோர்ட் போகணுங்க. அது என்ன டென்னிஸ் கோர்ட்டா? அந்த காம்பவுண்ட் நாய்க்கு எலும்பு போட்டு 10 நாள் ஆச்சு. அது அப்ப இருந்து ஒரு எய்மோட பாத்துட்டு இருக்கு. ஒரு விசில் அடிச்ச கடிச்சு போற ஓடி போற. போடா பிரதர். பிரதர், டேய், நீ என்ன போலங்கிறது? எப்படி போறது? கார் இங்க வரச்சுட்டோம்ல. என் தோழன் பக்ரி ரெட் கலர் சேலோட இங்க வருவான். மன்மதன் கார்னர்ல கலெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கார் அங்க வரச்சுடுங்க. நானே வண்டி வந்து நேரா மாவுச்சிருக்க அனுப்பிச்சு வச்சுறேன். ஏன் எப்படி இருந்தாலும் நான் உனக்கு கொல்ல போறேன். பாடி ஜிஹெச் தான் வைப்பாங்க. எதுக்கு? போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியல. ஐயோ, முதல்ல அடிக்கிறாங்க இப்ப கொல்ல பாக்குறாங்க. அப்ப ஏண்டா சொன்னா கேட்க மாட்டியா? மேல என்ன பாக்குற?
வீடலாம் எப்படி கட்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு வீடு செட்டப் பண்றேன் லொகேஷன் லிஸ்டா போட சுடுகாட்ல தி ஃபைனல் பிளேஸ் ஏமா 54 ரூபா 60 பைசா ஆச்சே 5 ரூபா போட்டு கொடுமா 60 ரூபா தானமா கேட்டேன் நமது உன்னோட கலங்கத்தால பெஜாரா போச்சே துட்ட கேட்ட வலையில கேட்டிய யோ என்னைய தயாராரு பின்ன என்ன சார் துட்ட கேட்ட இந்த மா வலையில நின்றுது இத வாங்கி நான் உள்ள போறதுக்கா யார் மணி சார் இந்த சந்திரன் சந்திரனுக்கு நீ என்ன ஆனோ நான் அவரை பார்க்கணும் உள்ள போமா எவ்வளவு ஆச்சு 50 ரூபா கேட்டனா மீட்டர் மேல தான் போட்டு கொண்டான் ஏ மாலினா 60 ரூபா கேப்ப முடிச்சவனா 50 ரூபாயா கீழ வண்ண போற பொறிக்க மீட்டர் போடிங்க ஓடி போ போயா பாருங்கனா Yes. In the 4D. That's right. Thank you, sir. Sorry, auntie. Yare? நீ யாருமா உள்ள வேணா சந்திரு இல்லைங்களா அவன் வெளியில போயிருக்கான் எப்ப வருவாரு இது பாருமா நான் சந்திரோட அம்மாதான் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல சந்திரமா லேட்டா எடுத்து நேத்து தான் முளாத்தூள் அரைச்சேன் காயத்ரி அத்திமேல் என்ன இருக்காரா ஆத்துக்கு லெட்டர் போட்டேன் ரிப்ளையே வரல மறந்துட்டாளா மாமிக்கு சுகர் கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கு எக்ஸ்ரே எடுத்தா ஈஸ்வரா ஆமா அந்த அசன் எப்படி இருக்கா அதான் டி வாண்ணே அவ கிராஸ் மேரேஜ் பண்ணிட்டது நேக்கு பிடிக்கல காயத்ரி நோக்கு பிடிச்சிருக்க நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க நான் காயத்ரி இல்ல கவிதா ஆ கவிதாவா சாரிடிமா அசப்பல எங்க அத்தை பேர் டாக்டர் மாதிரி இருக்கியா நீக்கு ஒன்னு புரியாம போயிடுது நோக்கு ஒன்னு வரதா இல்லையே பாக்கியம் ஆத்துல நிறைய வேலை இருக்கு கொட்டிண்டு கூட நீக்கு தெரியும் நீ காயத்ரி இல்லைன்னு ப்ராப்ளம் சந்திரு चंद्रु वेदा कविता प्रॉब्लम चंद्रु अंडरस्टूड सॉरी डी बाग्यो मामा जॉगिंग पेर कर नो कुंग आपा प्रथम आर्डर टें पूरे टमले शुगर कुड़े इन्दु उरे ये पड़ी हमारे बाग्यो कविता वे यार ने निडिस पने वेलिए तेरिंजो पढ़ने था तेरिंजो पढ़ने आवासन वच्ची यार के टें न्यूज़ वंदर ते बाग्यो నికెల్లా తెలియండి కవిత ప్రాబ్లం చంద్ర చంద్ర ప్రాబ్లం కవిత ఐ కెన్ డు ఇట్ வெச்சிக்கா பாலாஜி இல்ல சார் நான் மீட்டர் மேல வாங்குறதே இல்ல அட வெச்சிக்கன்னு சொல்றல சரி சார் சரி வரேன் தேங்க்ஸ் சார் அடே மோனிகா டேய் இன்னைக்கு உனக்கு புல்ல இல்லடி
பொள்ளு உன் மாமனுக்கு புள்ளு தூள் கிளப்பலாம்னா ஹலோ குட் மார்னிங் அம்மா என்னடா அங்க யார் வந்திருக்காங்க ஒரு தங்கை ஓ வா நீங்க என் பேர் சந்திரமோகன் மெட்ராஸ்ல இருந்து வரேன் ராமலிங்கையா சொல்லி ஓ வாங்க உள்ள வாங்க தேங்க் யூ உட்காருங்க சரிங்க உன் பேர் என்ன மீனுக்குட்டி என்ன படிக்கிற பிளஸ் 2 ஓ பிளஸ் 2 ஆ நல்ல படி என்ன என்னங்க அழியுர் கவனுக்கு சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப பண்ணாத சொல்லிருக்கல தயவு செஞ்சு என்ன வந்தாலும் 10 நிமிஷம் கழிச்சு வந்து சொல்லு போ ராமலிங்கையா சொல்லி அனுப்பிச்சு அவர் வந்திருக்காரு ஓ ஆமா இத முதல்ல சொல்லி தெளிக்க வேண்டியதானே எங்க நீங்க சொல்ல விட்டா தானே கதை தானே சொல்லணும் மாமா சொல்றேன் என்ன ஹலோ ஹலோ வாங்க நான் பிரகாஷ் கவிதாவோட அண்ணன் உட்காருங்க ஜேர்னி எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு சொல்லி தான் நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன் என்ன அதுக்குள்ள அங்கிள் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா தம்பி அப்பா வணக்கம் உட்காருங்க வணக்கம் ராமலிங்கையா நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு வாட் ஆ கிரேட் பர்சன் நாங்க வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு முழு காரணமே ஐயா தான் ஏய் வா யா தெரியுமா சார்தா மாப்ள வாவ் சூப்பர் ரொம்ப ஹோம்லியா இருக்காரு நைஸ் மீட்டிங் யூ பயப்படாதீங்க ஒண்ணு நான் இல்ல கவிதாவோட ஃப்ரெண்ட் அப்பா அம்மா ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க இவளுக்கு எல்லாமே நாங்க தான் பயந்து போயிட்டேன் நல்லவேளை உடனே சொன்னீங்க ஏ முன்னாடி சொன்னா பயந்துக்க மாட்டீங்களா டேய் அண்ணி இன்னைக்கு சமையல் நீங்க தானா மா ப்ளஸ் நல்ல மாட்டிட்டார் கவிதா நான் சொல்லல மிஸ்டர் சந்திரமோகன் இவர்தான் ஹலோ ஹலோ ஏ நல்லா பாத்துக்கோ அப்புறம் கண்ணு சல்ல மூக்கு சல்லாம் சொல்லக்கூடாது ஏ ஆள் கருப்பு தான் ஆனா கலக்கலாவே இருக்கல்ல ஏ கொஞ்சம் சும்மா இருக்கியா ஓகே 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 தண்ணி கொடுங்க உங்களை யாரும் நினைக்கிறாங்க தண்ணி ஊத்து நான் ஊத்துறேன் பாத்து பாத்து ஏ மீனு என்ன இது அறிவில் உனக்கு பரவாயில்ல விடுங்க சின்ன குழந்தை தானே சாரி சார் அப்பா நான் எந்திரிச்சுக்கிறேன் இது ஒன்றும் அப்பாவுக்கு சொன்ன மாதிரி தெரியல வேற யாருக்கும் சொன்ன மாதிரிலாம் இருக்கு பேசுன மாதிரி பரவதி டவல் எடுத்து கொடு வாங்க உட்கார எதுக்குடாது சும்மா இருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது மாப்பிள்ள வந்திருக்காருல்ல அவர் விருது போட வேண்டாமா என்ன கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு நான் இப்பவே போகணும் ஒன்னும் பேசக்கூடாது மத்தியானம் இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்புறம் நம்மள குறை சொல்லக்கூடாதுல்ல தம்பி அப்புறம் என்ன பத்தி சொல்லணும்னா நான் ராமலிங்கயா உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு கவிதாவே உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு அப்பா நான் போயிட்டுப்பா நீங்க பாருமா மோகனுக்கு உன்ன பிடிச்சிருக்கான் அப்புறம் நீ தான் சொல்லணும் நீங்க முடிவு பண்ணா சரிதான்ப்பா ஆனா கல்யாண பத்திரிக்கையில அவ பேருக்கு வேணா டிகிரி வரணும்னு ஆசைப்படுறா என்ன பாக்குறீங்க படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்ல வரா
எப்போ முடியும் இன்னும் 6 மாசம் தான் மேரேஜ் முடிஞ்சினா காலேஜ் கட்டிடும் அப்ப காலேஜ் முடியற வரைக்கும் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணலாம்ல गर्ल्स गर्ल्स எல்லாரும் இங்க வாங்க ஒரு குட் நியூஸ் என்னடி என்னடி சொல்ற இன்னைக்கு எல்லாருக்கும் காலேஜ் கட் எதுக்கு பம்பர் ட்ரீ எங்க வேணா போலாம் என்ன வேணா சாப்பிடலாம் இந்த தீவதிக்கு நல்ல தேதி வச்சாச்சு இவ தாவணிக்கு இப்ப லீவ விட்டாச்சு வெல்லிவலா கொண்டாடற வருஷம் நீ போன வாரம் வெல்லிக்கிழமை வந்தவன் என்னப்பா சொல்றீங்க மாட்டியா சல்யூட் அடி எஸ் சார் என்ன பாக்கம் போல அடிச்சிட்டே இருக்கனே
ஓடி ஓடி உழைக்கனே. டேய் கண்ணசாமி இங்க வாடா. ஐயா ஐயா கூப்பிட்டீங்களா? என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஓ அதுவா? இன்னைக்கு நானே ரெண்டு சமூக சேவை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். ரெண்டு சமூக சேவையா? நீயா? ஆமா. என்னன்னடா? ரோட்ல ஒரு பெரிய கல்லு கிடந்துச்சு, நான் தான் அதை கஷ்டப்பட்டு தூக்கி ஓரமா போட்டேன். பரவாயில்லையே. இன்னும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? சொல்லு. ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தான், போற வரவு யாருமே கண்டுக்கல. நான் தான் கஷ்டப்பட்டு தூக்கி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்தேன். அப்படியா? ஆமா. ஐயோ அவன் எப்படிடா அடிபட்டான்? நான் கள்ள தூக்கி போட்டேன்ல, அது அவனால தான் உழுந்துருச்சு. இங்க வாடா. அருமகட்ட முனுசாமி. அவன் யாரா? முனுசாமி என் கொள்ளு தாத்தா தான். அந்த ஆளை ஏண்டா இப்ப வைக்கிற? அவன் பிறக்கணும் எங்க தாத்தா பிறந்திருக்க மாட்டான், என் தாத்தா பிறக்கணும் எங்க அப்பா பிறந்திருக்க மாட்டான், எங்க அப்பா பிறக்கணும் நான் பிறந்திருக்க மாட்டேன், உங்ககிட்ட அடி வாங்கிருக்க மாட்டேன்ல. போடா போடா. போடற்க போட்டபின் நிற்க கல்லில் சுட்ட வடை. என்னடா அது? திருக்குறள் தான். திருக்குறளா? ஆமா. வைத்தீஸ்வரன் கோயில போய் ஏற்றி சூடி பார்த்தேன், அதுல போன ஜென்மத்துல நான் தான் திருவள்ளுவரா பிறந்திருந்தேன்னு எழுதியிருக்கேன். கும்பிடுறேன்டா. கும்பிடுறண்டா. கும்பிடாத கும்பிட்டோர் இல்வாழ்க்கை, மண்ணடியில் பெய்த மழை. போய் தொல்லடா. ஆமா, உங்களை விட புத்திசாலியா இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? மீன் ஓடனா கூட்டர் போயிருக்கா? என்னங்க யோசனை? கவிதாவுக்கு கல்யாணம் போதுன்னு சந்தோஷப்பட்டோம், ஆனா இப்ப கவலையா இருக்கு. அடுத்த வருஷம் இதே நேரம் அவன் புருஷன் வீட்டுல இருப்பாள். பொண்ணா பிறந்தா இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இப்ப நான் இல்ல. இது சந்தோஷமா சொல்றியா இல்ல வருத்தமா? ஐயோ நான் சந்தோஷமா தாங்க சொன்னேன். இங்கே இரு, நான் போய் பார்த்து வரேன். ஏய் போடி 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 போ
रिपोर्ट பெரிய பிராப்ளம் இல்ல அர்ஜென்ட்டா அந்த மெடிசின்ஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்துருங்க கவிதா எல்லாரும் வெயிட் பண்றாங்க சாப்பிடுவாமா இல்லனே எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிடுறேன் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் போக போக சரியாயிடும் சாப்பிடுவாமா हेलो ना सपना बेस रहा है अन्ना की तो कुछ बेस ना क्या रे सपना तो ले अन्ना अंधा लो रापा भी अन्याय तो कुटा अड़चर की गया ना हम कविता वालों मुने पर पाते तो तुकड़ कर याद ना नहीं लगा ना बेस रहा नींगला आवश्यक पड़े यंदे मुड़ी वाड़ तरा दिया ना सोच रहा तो कुछ दाई से जी என்ன என்ன லைன் கட் ஆயிடுச்சா இல்ல உனக்கு அந்த வீட்டுக்கு வரவு கட் ஆயிடுச்சு அவங்க அண்ணன் கிட்ட பேசிட்டீங்களா ட்ரை பண்ண கடிக்கல நீங்க எங்கட்டி ஏதோ மறக்கறீங்க என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ் இத முதல்ல சாப்பிடுங்க நோ நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கவிதாவை அண்ணன் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்காரு இத கேக்க போய் என்னைய கோவிச்சிட்டாரு நான் வேணா உங்க கிட்ட பேசி ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நீங்க என்ன சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்க நிலைமையில இல்ல நானா சரியாயிடும் இந்த இந்த மாத்திரை சாப்பிடுங்க நான் கண்டிசேவிடா ஆ எனக்கு இந்தாலும் மல்லடி உன கூண்டுக்குள்ள போட்டு அடிப்பான்னு எனக்கு எப்போ தெரியும் அதே போல நடந்து போச்சு தம்பி நக்கலா என்னது ஸ்வீட் எடுத்துக்கோ எதுக்கு எனக்கு வாது வந்துக்குது அம்மா குழந்தை உனக்கு புரிஞ்சதா இல்ல ஊரானுக்கு புரிஞ்சதா டேய் நான் இப்ப என்னடா தப்பா கேட்டுட்ட குழந்தை உனக்கு புரிஞ்சதா இல்ல ஊரானுக்கு புரிஞ்சதான்னு கேட்டேன் ஐயோ 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 நான் பண்டாட்டி படிதான் அந்த பத்தினிடா தெய்வம்டா நான் கையால வாங்கனா டேய் நீ தப்பா புரிஞ்சிட்டடா உனக்கு புரிஞ்சதுன்னா ஆம்பள குழந்தைடா பிறந்து உன் கூடவே இருந்த கடைசி காலத்துல உனக்கு கொல்லி வெச்சு ஊராளுக்கு போறதுன்னா பொம்பள குழந்தைடா கல்யாணம் கட்டினா வேற வீட்டுக்கு போயிரும் அத அர்த்தத்துல நான் சொன்னேன் அண்ணே உங்க வாத்தியன புரிஞ்சிக்காமலே உங்களை அடிச்சிட்டேனே என்ன மன்னிச்சிருங்கனே அப்ப நான் காலேஜ் போயிட்டு வரேன் ஆ காலேஜ்க்கு ஆ சாப்பிட்டே அம்மா சாப்பிட்டேன் பா டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுருக்காரு ஒண்ணும் இல்ல வா வெளியில போய் பேசலாம் அவர் யார் என்னன்னு டீடைல்ஸ் தெரிஞ்சதா இண்டலா நீ சொல்லிதான் அவரை இங்க அட்மிட் பண்ண இப்ப நீயே யாருன்னு கேக்குற சரி சரி அவர் பேர் சந்திரு ஊர் மெட்ராஸ் பிஜி முடிச்சுட்டு இப்ப சிற்பக்கலை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் அவர் எடுத்த போட்டோகிராஃப்ஸ் பாரு பாவம் அன்னை கூட சிலையை தான் போட்டோ எடுத்தாரான் அண்ணன் உன்னதா போட்டோ எடுத்ததா நினைச்சு போட்டோ அடிச்சிட்டாரு எவ்வளவு அழகா இருக்கு நேர்ல பாக்குற மாதிரியே இல்ல ஏய் விசிட்டிங் கார்டை பாறேன் ஆளும் டீசன்ட் தங்கி இருக்கதும் டீசன்ட் அபார்ட்மெண்ட் தெரு பேரு தூய்மன் தெரு ஏரியா பேர் பாத்தியா கொலகார பேட்டையா
நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அண்ணா என்ன பேசினாலும் நீ பதில் பேசாத. காலேஜ் போ. நான் அப்புறம் வீட்டுக்கு வரேன். அண்ணன் கிட்ட விஷயத்தை சொல்லு. ஓகேவா? நட்டு வச்சா மட்டும் போதுமா? அதுக்கு தண்ணி ஊத்த வேண்டாம். பாரு எப்படி வாடி கிடக்குன்னு. அட பாவி, இதே என்ன பண்ணுங்க? சும்மா பாத்துட்டு பேசக்கூடாது. தண்ணி ஊத்தாம எவ்வளவு பெரிய வேர் விட்டுருக்கோம். கருமம் உன்னை எல்லாம் இங்க பாருங்க. யோசிக்காம எதையும் பேசக்கூடாது. விவசாயத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுலயும் ஒரு நம்பிக்கை வைக்க கத்துக்கணும் முதலாளி. இதுக்கு மேலே இருந்தாலும் புத்திசாலி நம்பினீங்க. நான் வேலையை விட்டு போயிடுவேன். போயிடுவேன் தம்ப. ஏப்பா பிரகாஷ், இவ காலேஜ் போல எங்க போயிட்டு வரணும்? அவகிட்ட கேளுங்க. ஆமா, நான் ஹாஸ்பிடலுக்கு தான் போனேன். ஆனா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அது மாதிரி இல்ல. இவர் அடிச்சு போட்டுட்டு வந்தார்ல ஒரு ஆள, உயிரோட இருக்கார செத்தாரன் பாக்க போனேன். வாங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? உட்காருங்க. டாக்டர் கிட்ட பேசிட்டேன், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையா? ட்ரீட்மெண்ட்டை மெட்ராஸ்ல போய் கண்டிப்பாலாம் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல இங்க தங்கியிருந்தேன்னா உங்களுக்கும் பிரச்சனை, உங்க ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை. அதனாலதான் உங்க ஃப்ரெண்டு, அவங்க பேர் கவிதா, அவங்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இறக்காம விட மாட்டேன். நீ எங்க இருக்குன்னு பாத்துற கன்னிசாமினா? என்னடா ஒரு வீடு கதை பதில் சொல்றியா? அதனால எனக்கு வேண்டாம் லாபம். லாபம் தான் வருவீங்களா? ஆமா, நான் போற விடுகாதில்ல. நீ ஜெயிச்சா உனக்கு 100 ரூபாய் தரேன். நான் ஜெயிச்சா நீ எனக்கு 50 ரூபாய் கொடுத்தா போறோம். என்னடா அநியாயமா இருக்குது? ஆனா விஷயமா நீ 50 ரூபாய் ஆசைப்படுற கன்னிசாமினா? நீ முட்டாள், நான் புத்திசாலி. விடுகாத போட்டுமா? வேண்டாம், நானே போடுறேன். அப்படின்னா பெருசா போற போட போடு. 7 மூக்கு, 9 முக்கா கண்ணு, 6 கால் வாய், 13 காது உள்ள மிருகம் எது? உன்னிட்டு சொல்லு. கேட்டுக்க. 7 மூக்கு, 9 முக்கா கண்ணு, 6 கால் வாய், 13 காது உள்ள மிருகம் என்ன சொல்லு? சொல்றா, சொல்லு 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 சொல்லு. ஏய் சொல்லியாம சொல்லுடா. சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு தெரியலங்க. 100 ரூபா கொடு. சொல்றா அந்த மிருகம் என்னன்னு ஒரு ஏட்டு சொல்லிட்டு பாக்கடா. கையாடு இந்த 50 ரூபாய் எனக்கு தான் தெரியாது. இந்த காசை எப்படியாவது புடுங்கணும். ஏ கண்ணசாமி, பார், நானும் அறிவாளிதான், நீயும் அறிவாளிதான். இப்ப வந்து நீயும் முதலாளிட்ட போய் சொல்லுவ, நானும் முதலாளிட்ட போய் சொல்லுவேன். ரெண்டு பேர்ல யாரு பெரிய பொய்க்காரன்னு ஒரு போட்டி வச்சிருவோமா? நல்லா கண்ணை தீட்டிக்க. ரெடியா? ரெடி. அதோ பாரு, 82 கிலோமீட்டருக்கு அண்ணாட ஒரு மலை. ஆமா, பெரிய மலை. அந்த மலைக்கு அடிவாரத்துல ஒரு புல்லு ஒரு மலைஞ்சிருக்கா. கோர புல்லு, துணிகோட லேச வாடி இருக்குது. அந்த பிள்ளைக்கு கீழே ஒரு சித்தர் மணியா இருந்தா. இனிமே வாழ்க்கை பூரா உங்ககிட்ட நான் பந்தித்துக்கே வர மாட்டேன்.
அறிவாளிதா. வெளியில போன்னு சொன்னா தான் போவீங்களோ? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் பேசி பேசி ஒருத்தி குட்டிச்சாரா கிட்ட இல்ல இனிமே என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. உன்னை சுதந்திரமானவன் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது நீ தந்திரமானவன். உன்னை உள்ள விட்டா என் வீட்டு மானம் வெளியில போயிடும். போ வெளிய போ. Get out! சாதாரண விஷயத்து கூட நம்ம கவிதா தாங்க மாட்டான், ஆனா இப்படி ஒரு பழைய அவன் எப்படி பொறுத்துக்க போறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க அண்ணன் அவசரப்பட்டு எடுத்த முடிவுல எங்க இவ அவசரப்பட்டுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏய், நாம எல்லாரும் சேர்ந்து போய் பேசுவோண்டி. ஆமா, சொந்தம் சொந்தம்னு சுத்தி வந்த இவ சொல்லியே ஒண்ணு ஆகல, நீ நானும் சொல்லி அந்த மரமண்டிக்கு ஏற போகுது. அந்த சந்துருவே வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி பிறக்கும், இல்லாட்டி நாமளே பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். சரி, உடனே சந்துக்கு லெட்டர் போட்டு வரவழைக்கிறேன். அப்பா கூப்பிட்டீங்களா? திரும்ப திரும்ப கவிதாவை பத்தி பேசுறத விட்டுட்டு ஆக வேண்டியத பாப்போம். மோகனுக்கு ஒரு போன் போடேன். ஹலோ மோகன் சாரா, நான் பிரகாஷ் பேசுறேன். அப்பா உங்ககிட்ட பேசணும்னாரு, கொஞ்சம் லைன்ல இருங்க. ஹலோ. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன அங்கிள், வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. வயசாச்சு இல்ல, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அதனால உங்க கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம்னு பாக்குறேன். ஓ அங்கிள், கவிதா கிட்ட இதை பத்தி பேசுனீங்களா? அவ என்னப்பா சொல்ல போறா? கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பை கண்டினியூ பண்ணிட்டா போச்சு. ஓகே ஓகே அங்கிள். அப்ப சரி தம்பி, நான் பிரகாஷ் அனுப்பி வைக்கிறேன். ராமலிங்கிட்ட கலந்து பேசி உடனே ஒரு நல்ல தேதியா முடிவு பண்ணுங்க. அதெல்லாம் வேணாம் அங்கிள், நானே ஒரு கேஸ் விஷயமா கன்னியாகுமரி வர வேண்டியிருக்கேன். வரதுக்கு முன்னாடி ஐயாவை பார்த்துட்டு தேதியோட வந்துடுறேன். சந்தோஷம் தம்பி. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பெத்தவரை நீங்களும் புரிஞ்சுக்கல, என் உயிருக்கு உயிரா தூக்கி வளர்த்த அண்ணனும் புரிஞ்சுக்கல. நீங்களும் இப்ப நினைக்கிறப்போ நாளைக்கு என்ன கட்டிக்க போறவர் ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது. சோ இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றேன். அவர் என்ன நம்பனா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட சொல்ற விஷயம் அடி. அம்மா, அப்ப நீயும் என்ன தப்பா நினைச்சிட்டியா? என்ன எல்லாருக்கும் சேர்த்து காது குத்திலாம் பாக்குறியா? அண்ணி கோயில வச்சு அவனுக்கு அசிங்க அசிங்கமா போசலாம் கொடுத்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுல எல்லாருக்கிட்டே லவ் இல்ல லவ்லன்னு சொல்லிட்டு சொன்னாக்கு போன் பண்ணி அவனை காப்பாத்து கெஞ்சினியே, அதுக்கு என்ன அர்த்தம்? காலேஜுக்கு போற மாதிரி போயிட்டு ஆஸ்பத்திரி போய் அவங்க கூட இருந்தியா, அதுக்கு என்ன அர்த்தம்? கேளுங்கப்பா கேளுங்கம்மா. அண்ணா, நான் சொல்றது புரிஞ்சுக்க. எதாச்சும் நடந்ததுக்கு என்னென்னமோ அர்த்தம் கண்டுபிடிக்கிறியே. ஏய், ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லு, ஒத்துக்கிறோம்.
அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப லவ் இல்ல லவ் இல்லன்னு சொல்லிட்டு எங்களையே முட்டாளாக்கிட்டு கட்டிக்கு போற மாப்பிள்ளை முட்டாளாக்கிட்டு அவங்க கூட ஓடி போயிடலான்னு பாக்குறியா? அப்படிதான் போவேணா, உங்களால என்ன செய்ய முடியும்? எப்போ அந்த வார்த்தையை சொன்னாலும் அவ என் பொண்ணு இல்ல. அவ என் பொண்ணு. மாமா கவிதா. என்ன இப்படி கல்லு மாதிரி நிக்கிறீங்க? எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? அவ மழை நினைச்சிட்டு இருக்கா, போய் கூப்பிடுங்க. உள்ள வாடி மாமா கவிதா மழையில நினைச்சிட்டு இருக்கா, வந்து கூப்பிடுங்க மாமா. இல்லம்மா அவ நம்ம பொண்ணு இல்ல. ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வெளியே கிடக்கிறது நீங்க 20 வருஷமா பாசத்தை கொட்டி வளர்த்த பொண்ணு மட்டும் இல்லைங்க ஐயா. காலங்காலமா கட்டி காத்த நம்ம குடும்ப கௌரவம். கூப்பிடுங்க ஐயா, கூப்பிடுங்க. நம்ம கவிதா மாவ கூப்பிடுங்க ஐயா. வாங்க மாமா கூப்பிடுங்க. வாங்க கவிதா. கவிதா 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 இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா? அப்படியே அப்பா மனசு மாச கணக்குல கப்பல்ல சுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வருவாரு. கொஞ்சம் இருமா. இப்ப எனக்கு இருக்கிற கவலை இல்ல, என் புள்ள சொல்லியும் உங்க வீட்டுல நம்பலனா அதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்ல பாருமா, ரெண்டு நாள்ல சந்திரன் வந்துடுவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நானும் உன் கூட ஊருக்கு போறேன். உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். இந்த முதல்ல போய் குளிச்சுட்டு வா. போமா. Thank you.
ஹலோ சார், எங்க சார் போனா? கலிங்கடு போறோம். ஆ உட்காருங்க. ஏய் ஏய் ஆட்டோ ஆட்டோ பார்வதிபுரம் வரா சார். சார், அவர் நம்ம ரொம்ப வேண்டியவர், போற வழிதான், ஏத்திக்கலாமா? அதான் ஏத்திக்கலாம். வணக்கம் சார். வாங்க வாங்க பாராஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஏதோ ஜாதி கலரமா ட்ரெயினை பாதியில் நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் பார்வதிபுரம் ஆட்டோக்கார ஒருத்தனும் வர மாட்டேங்கிறா. அவனுங்க கடகானுங்க சார், எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம வண்டி இருக்குல்ல, வாங்க. ஆமா, பொண்ணு பாத்துட்டு போனீங்களா, அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்பதானே உங்களை பாக்குறேன், தேதி குறிக்க தான் போயிட்டு இருக்கேன். அப்படியே சார், ரொம்ப சந்தோஷம் சார். நம்மால தான் சார், சொல்லிட்டேன். உட்காருங்க உட்காருங்க. ஏறுங்க சார். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு ப்ராப்ளம் இல்லை. டிப்ளமேட்டிக்கா சொல்லாதீங்க, உண்மையிலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இதுல என்ன சார் ப்ராப்ளம்? நானா வண்டியிலுக்கு போறேன், குதிரை தானே இழுக்க போகுது. பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. என் பேர் சந்திரமோகன், மெட்ராஸ்ல இருக்க ஆயிரக்கணக்கான வக்கீல், நானும் ஒரு சின்ன வக்கீல். போலாமா சார்? ஆ, கிளம்பலாம் பாலாஜி. ஏய் மோனிகா, பேசாம பஸ்லயே வந்திருக்கலாம். ஆமா, நீங்க என்ன இதே ஊருங்களா? இல்ல சார், நானும் மெட்ராஸ் தான். ஒரு முக்கியமான விஷயமா இங்க வந்திருக்கேன். ஐ அம் சந்திரு. ஒண்ணு பண்ண வாங்கி போலயே சார், முதல்ல தேதியை குறிப்போம், அப்புறம் ஏதாவது வாங்கி கொடுப்போம். என்ன சார், நீங்க ஏதாச்சும் வாங்கிட்டு போனோம் சார், அப்பதான் ஒரு இது கிடைக்கும். எது? அது ஒரு கிக்கு சார். இப்படிதான் எனக்கும், பொண்ணு பார்த்த உடனே அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு மார்க்கெட்டுக்கு போனேன். உங்க போய் பார்த்தா அவளே வந்து எதுக்கு நிக்கிறா? அப்புறம் அப்புறம் என்ன? கண்ணாடி ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடைச்சிடாம பாக்குறவ கில்லாடி. ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் பெற்றேன் பாருனிச்சில, நாங்க ரெண்டு பேரும் பின்ன அந்த எங்கேயும் போய் கொஞ்சில. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி. வீட்டு முன்னால காலையில் இருந்து கோலம் போடுகையில் காதல சவுண்ட் கேட்டு நான் இருந்தண்டா, இருந்து பார்க்கையில் ஜன்னல திறந்தண்டா, கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா. அவ என்ன பார்த்தா? நான் அவளை பார்த்த. அப்புறம் கண்ணும் கண்ணும் ஒட்டிக்குச்சு, காதல் வந்து ஒட்டிக்குச்சு. டாவு 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 டா டாவில் நாட்டி டையிடா, டாவு 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 டா டாவில் நாட்டி டையிடா. சென்னை மாநகரிலே
சவுத் உஸ்மான் ரோட்டில் லலிதா ஜுவல்லரியில் நெக்லஸ் வாங்கி தந்த பகவான் கடையில கட் பீஸ் வாங்கி தந்த கண்ணுல அளவு எடுத்து ஜாக்கெட் தச்சு தந்த பேபி தியேட்டர்ல காதல் கொட்ட படம் பார்த்த அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல அப்படியா கண்ணும் கண்ணு முட்டி கிச்சி காதல் வந்து ஒட்டி கிச்சி காவில் நாட்டி தையிடா கண்ணாடி ஏ கமல வந்து நின்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிறவன் கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு மிஞ்சில நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில அட எங்கையும் போய் கொஞ்சில வீடு வந்துச்சு சார். ஓ அதுக்குள்ள வந்துருச்சா பாலாஜி? நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க. அப்புறம் பாப்போம். ம் பார்க்கலாம் பார்க்கலாம். அவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல உங்களை எங்க பாக்குறது? ரொம்ப ஒரு பேசிக் சொல்றது தானே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இதுக்காகவாவது நாம மீட் பண்ணி ஆகணும். இந்தாங்க மீட் பண்றது முடி பண்ணிட்டோம். இந்தாங்க என்னோட கார்டு. பெரிய ஆளு சார் நீங்க. இந்த என்ன சார் இதெல்லாம்? நீங்க வரட்டி நான் தானே பே பண்ணிருப்பேன். ஓ அப்படி சொல்றீங்களா? வண்டிக்கு நீங்க கொடுங்க, பாலாஜியோட பாட்டுக்கு நான் கொடுக்குறேன். எப்படி? சரி. இந்த பாலாஜி. இல்ல சார். பரவாயில்ல எடுத்துக்கோங்க பாலாஜி. தேங்க்யூ சார். வரேன். பாய். ரொம்ப தங்கமான மனுஷன். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வர போறவர். மோனிகா சார், நீங்களும் பொண்ணு பார்க்க போறீங்களா? இல்ல சும்மா ஒரு பேச்சுக்காக கேட்டேன். ஏன்னா நம்ம வண்டியோட ராசி எப்படி? ஆமா, எங்க இறங்கணும்னு சொன்னீங்க? நம்பர் 16 ரெண்டாவது தெரு காந்தி காலனி களியங்காடு. அம்மா. ம் வணக்கம். வாங்க தம்பி உட்காருங்க. கூப்பிடுறேன். வணக்கம். காபி கொண்டாமா? இங்க வா. புடிச்சிருக்கா? மீனு இந்த பொம்மை பேசும். பேர் கேட்டா பேர் சொல்லும், குட் மார்னிங் சொல்லும். வெக்கப்படக்கூடாது, பேசு மீனு. வாங்க சார். வாங்க. என்ன, இனி கோழிகள் எதுவும் இல்லையா? இருந்து சாப்பிட்டு தான் போக போறேன். இதை போய் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க போங்க. நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் ராமலிங்கய்யா கிட்ட கலந்து பேசினேன். வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த தேதியை முடிவு பண்ணாங்க. இந்த மாசம் 23ஆம் தேதி நல்ல மூர்த்த நாளா, அதை விட்டா அடுத்த மாசம் 14 தேதி தான் நாள் நல்லா இருக்கு சொன்னாங்க. இதுல எந்த தேதியில வச்சுக்கலான்னு நீங்க தான் சொல்லணும். பிரகாஷ் வந்துடட்டும், பேசி முடிவு பண்ணுவோம். வண்டியை குறுக்கால் நிறுத்த அதுவும் இல்ல.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். ஏறு பழஞ்சி, இது வச்சுக்கங்க, வரேன். பிரகாஷ் வந்துட்டான் போல இருக்க. சார் இதுவா உங்க வீடு? பேசாமவா? என்ன கொஞ்சம் இப்படி வாங்கல? ஏன் அங்கிருந்து சொல்லப்படாதா? இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? என்ன விஷயம் சொல்லு. கவிதா கடிச்சிட்டாளா? இப்ப போய் இந்த பையனை கூட்டி வந்திருக்கீங்க. அதுக்கு என்ன? இப்போ மாப்பிள வந்திருக்காரு, உள்ள அப்பாவோட பேசிட்டு இருக்காரு. மேலவா. வாங்க மோகன். குட் மார்னிங். சாரி, என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்க? இல்ல, ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்ல, அதான் ஒரு. இல்லப்பா, நம்ம ஃபேக்டரியில புதுசா ஒரு மிஷின் போட்டோம் இல்லீங்களா, அதை பத்தி யாருக்குமே தெரியல, அதான் நான் கூடவே இருந்து எல்லாரும் கைட் பண்ணி. சாரி, லேட் ஆயிடுச்சா? இல்ல, 10 மணிக்கு நான் கோர்ட்டுக்கு போனும், கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. பெட்டி வாங்கி உள்ள. நீங்க வந்த வேலை முடியறதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் ஆகும் இல்லீங்களா? ஆமா. எது கேக்குறீங்க? இல்ல, நீங்க போறதுக்குள்ள நல்ல கேட்டா ஒன்னு ஃபைனலைஸ் பண்ணுங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க. கவிதா இங்க காலேஜ் போயிருக்காங்களா? ஆமா, காலேஜ் தான் போயிருக்கா. ஓகே, அப்ப நான் வரேன். போயிட்டு வா. சரி. நீங்க டென்ஷனா இருக்கீங்க, அன்னைக்கு நீங்க அவசரப்பட்டனால தான் இப்ப இந்த பிரச்சனை எல்லாம். நீங்க கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. கவிதா எங்க? சார், நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன வேணும்? எவ்வளவு பணம் வேணும்? சார், நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் என் தங்கச்சி கிட்ட கொடுத்துரு. இன்னமும் நீங்க தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதை பத்தி பேசத்தான் நான் இங்க வந்திருக்கேன். உன் பேச்சு எனக்கு வேணாம், என் தங்கச்சி தான் வேணும். எங்கடா சார் மரியாதை? மரியாதை கொடுத்து பேசுங்க. எங்க மரியாதையை கெடுத்த? உனக்கு மரியாதை? இந்த கை வைக்கிற வேலையில வேண்டாம். அப்புறம் நான் போலீஸ் போக வேண்டியது வரும். போலீஸ் கிட்ட போனா நீதான் மாட்டிக்குவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. என் தங்கச்சிங்க சொல்லு. என்ன மிரட்டுறீங்களா? போலீஸ் என்ன நீங்க வச்சாலா என்னாலையும் பேச முடியும்? வாங்க போலாம். போலீஸ் ஸ்டேஷனா? இறங்க முடியாது.
உனக்கு உயிர் வேணும்னா உண்மையை சொல்ல. உண்மையை நான் சொல்றேன், எனக்கு உன் தங்கச்சிக்கு சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்ல. என்ன பாக்கியம், இன்னும் போன் ஒர்க் பண்ணலையா? காலையில இருந்து எத்தனை தடவை தான் வந்து கேப்பேன். அவன் எங்க போறேன்னு சொல்லல, நானும் கேட்காம விட்டுட்டேன். அந்த பொண்ணு நிலைமைய பாக்கும்போது என்னால சும்மா இருக்க முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா, தைரியமா போ, போன் வந்தா உடனே கூப்பிடுறேன். கவிதா சாப்பிடுவாமா? எனக்கு பசிக்கலம்மா, நீங்க சாப்பிடுங்க. காலையிலயும் அதான் சொன்னேன், மதியானமும் அப்படிதான் சொன்னேன். இப்ப ஏஞ்சி வரப்போறியா இல்லையா? வா.
பையன் கடச்சிட்டான்ல கவிதா பத்திரமா தான் இருப்பா அவனா எனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறானே அம்மா இல்ல நம்ம எல்லார்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கத்தான் வந்திருக்கான் அவர் அடிச்சு அடியில பயந்து போய் இப்ப இல்லங்கிறான் இத பாருங்க அத்த அந்த பையன் கிட்ட நல்ல விதமா பேசினா எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் வாங்கம்மா पानी कोंडा सरिंग मा अंदर कहीं आउट होते अम्बे 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 बेटू तंबी तंबी अम्मा इंदर मा काल आउट होते लार समझ तो तोड़े, यम पुण्य कल्याण बने के लोग इतने न पैविटे डे। अम्मा पा, नमः, इंग्लैंड का, पुरंजित। मुन्ने नंबी ताने पा, यम पुण्य बीटा बीटा पैटा। इल्लम, निंगे ने कर्मा, उम्म पुण्य को याना को, यंदा समझ तो मान दमा। येन्ना पा, यम पाये गिट्टे सोन्ने मात्रीये, येंग गिट्टे यं सोल रीये। प्रकाश उमा
பாருமா ஏன் மாடற இந்த மீன் குட்டி அழக்கூடாது இத பாத்தியா இந்த பொம்மை ஒண்ண மாதிரி அழகா இருக்கு யார் வாங்கி கொடுத்தது தாத்தா தானே ஆர்வம் இல்ல தாத்தா பொய் சொல்றாரு கவிதா பிடிக்குமா ஒரு நிமிஷம் என்னாச்சு I'm sorry இது இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல நோ நோ இதுல கவிதா மேல என்ன தப்பு இல்ல ரொம்ப நாள் ஒரு பையன் கவிதா பின்னாடி சுத்திட்டு இருந்தான் கவிதாவுக்கு தெரியாது நடுவுல நீங்க வேற வந்து பொண்ணு பார்த்துட்டு போனீங்களா முந்தா நாள் நாங்க எல்லாரும் சேர்ந்து சுசீந்திரன் கோயில் போயிருந்தோம் சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது கவிதா கப்பன் அவன் கடத்திட்டு போயிட்டான் சார் இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றீங்க அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க யாரும் அது வந்து இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம வீட்டுக்கு வருவோம் கவிதாவோட எதிர்காரம் அதுவும் இல்லாம இந்த விஷயத்தை நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு இதுல தப்பா நினைக்கிறது என்ன இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்திருந்தா கௌரவத்தை பார்த்துட்டு நான் சும்மா இருந்திருப்பா என் வைஃப நான் காப்பாத்திருக்க மாட்டேன் வாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹலோ நான் அட்வொகேட் மோகன் பேசுறேன் ஓ மாப்பிளையா எப்படி இருக்கா நான் சொல்றத முதல்ல கொஞ்சம் நல்லா கேளுங்க சொல்லுடே நான் கட்டிக்கு போற பொண்ணை பத்தி சொல்லியிருந்தல ஆமா சொன்னேன் அவளை ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டான் வாட் அவனை உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணணும் டீட்டெயில் சொல்லுடே சொப்னங்க கேக்குறாங்கல்ல சொல்லு சேச்சி வெளியில போய் எங்க போயிருக்காங்க அந்த ஹாஸ்பிடல்ல கிடந்தல்ல அவரு கூட போய் எவ்வளவு போய் தெரியாது மிஸ்டர் சந்திர போதி ரோம் ப்ரோ டீசன்ட் அபார்ட்மெண்ட் ரோயன் ஸ்ட்ரீட் கொலைகாரன் பேர் சென்னை 14 இன்னைக்கு யார் பிரதமர் தெரியலையே பிரசிடென்சி எடமா சுபேசி பைப் மீ பானி நையாத்தி இல்லையே காலையிலே பானியல ஃபுல் பண்ணாங்களே ஜரா மோட்டார் சாலகர் சக்தி சரி சரி நீங்க போங்க நான் பாத்துறேன் எப்படி தெரியலாம் போக ஏய் நில்லுங்க யார் பாறீங்களா நில்லுங்க பா ஏய் என்னடா மிரட்ற யார் நீங்க எங்கள தெரியல பாத்தோட தெரியல நீ மைக் டேஷனா எங்க இருந்தே வர்றீங்க உள்ள இருந்தா வரோம் ஜெயில இருந்தா எந்த பிளாட்ல இருந்து வரீங்க என்னங்க நீங்க இது கூட தெரியலையா எல்லாம் தெரிஞ்ச கூட்டல இருந்து வரோம் போடா நாத்து முடிறேன் யாரா தெரிஞ்சவ ஆ வரோம் 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 ஆ வள்ளிவிட 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 வரோம் 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 ஆ வரோம் என்ன சித்தப்பா அறிவு இருக்கா உனக்கு பல் வளைக்கிட்டு பிரஷ் நடுகால்ல போட்டு வந்துட்டியே பத்திரமா வச்சுக்க வேண்டாம் வச்சுக்கா இதுலயா பல் வளக்குறதாலே அவர் பல்லுக்கு அதான் கரெக்டா இருக்கும் எங்க மச்சான் எங்க மச்சான் ஏ மச்சான் ஏன்டா என்னடா காலையில டிபன் சாப்பிடாம நீ வாட்க வந்துடா இந்த உன் டிபன் பிரசிடென்ட் சார் ஏன் டென்ஷனா இருக்கீங்க எனி ப்ராப்ளம் இங்க மணி ப்ராப்ளம் யாருங்களா இவங்களே என் சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இங்க ஒரு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணாங்க உடனே ஊருக்கு போறேன்னாங்க நான் தான் கொஞ்ச நாள் என் கூட கெஸ்டா தங்கிருங்கன்னு ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கேன் டேய் கச்சி மாநாட்டுக்கு ஃப்ரீயா லாரியில ஏத்துற மாதிரி ஒரு கும்பலை ஏத்திட்டு வந்துட்டு சொந்தங்கறியா எவ்வளவு காசு வாங்கின பாருங்க என் சொந்தக்காரங்களை கட்சிக்காரங்க அவமானப்படுத்தாதீங்க இவங்க மேல கண்ணு வைக்காதீங்க இவங்க சாதாரணமா சாப்பிட்டு இன்னும் 10-15 பேர் ரஃப் டைப் மொட்டை மாடில இருக்காங்க அங்க என்ன பண்றாங்க குளிச்சுட்டு இருக்காங்க அங்க எப்படி போய் குளிப்பாங்க அங்க ஒரு குளம் இருக்கு குளமா அவன் தெரியாம சொல்றான் டேங்க் இருக்குல்ல அத சொல்றான் அது குடிக்கிற தண்ணியாச்சே ஆமாங்கண்ணா தொட்டிக்குள்ள இறங்கி குளிக்க ஆரம்பிச்சாங்களா அதான் இவங்க டேலண்ட் இப்ப என் டேலண்ட் நீ பாரு இவனே பாலா டேய் டேய் பாலா உன்னதான்டா பிரச்சனை கூப்பிடறல தேங்க்ஸ் அப்படியே ஈ பிளாக்ல தண்ணி கட் பண்ண சொல்லு டேய் அப்படியே ஈ பிளாக்ல தண்ணி கட் பண்ணுவியா அப்படியே கதவு மேல வீச்சிரவ வச்சு பாரு எடுத்து போடு சொல்லு டேய் அந்த வீச்சிரவ அப்படியே தூக்கி போறான் எதுக்கு வீச்சிரவா உன்னை வெட்றதுக்கு உன் வம்சத்தியே பாலிக்கு போறடா என்ன
என் பாத்ரூம் கழுவி ரொம்ப நாள் ஆச்சு உங்க சித்தப்பன் பிரசாத் யூஸ் பண்ணீங்க ஐயா பிரசிடண்ட் ஐயா என்ன மன்னிச்சீங்க போய்டா சார் உங்க சொந்தக்காரங்க வராங்க போய்டா 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 ஏண்டா இவனுக்கு சொந்தக்காரனா உங்க ரூம் அவனே காலி பண்ணி கொடுங்க ஒண்ணு போடுடா எங்க கிளம்பிட்டீங்க ஐயா ஏ ரெண்டு புள்ளங்களும் எலச்சா திருப்பதிக்கு வரதா வேண்டுதல் ஒரு வாரமா நடந்தே வந்துகிட்டு இருக்கோம் நடந்து போனா தானா இளைச்சிருவானுங்க இந்த என்னுடைய சாரோட இந்த 10 ரூபாய் உண்டியில போடுறங்க போடணியா ஆமா நீங்க ஒரு வாரமா நடந்து வரதா சொல்றீங்களே எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றீங்க பக்கத்து தெருவுல இருந்து வரோம் பக்கத்து தெருவுல இருந்து ஆமாங்க அடுத்த வாரம் நான் திருப்பதிக்கு போறேன் நானே போட்டுக்கறேன் நீங்க போறதுக்கு 1 இயர் ஆகும் போங்க கோடா 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 என்னுடைய 10 ரூபாய் எஸ்கேப் உன்னுடைய 1 ரூபாய் மாட்டிச்சு எங்க மாட்டது போட்டானே மாட்டது நான் ஏகப்பட்ட காசை எடுத்துட்டேனே அது காமிக்கிட்டே தேடிட்டியா முருகா முருகா சீ அத கீழ போற கரு முடிச்சவனே நாட்ட தாங்க முடியல முருகா எங்கள் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்தி தந்த டீசன் வேலாயுதம் அவர்களுக்கு எங்களது நன்றி 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 கட்டட தபற எரல்ல வழல்ல எங்கன நமன இலக்கனோ கதக்கி பிழிந்து உருட்டி புரட்டி எடுப்பவதா அவளே லவ்வினோ நம்ம லவ்வினும் கந்தா கந்தா கதிர்வேலா கதிர்வேலா தம்பி பாலா அவ வருவாளா கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டா கதலி இருக்கும் இடம் படத்தோட்டம் கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம் என் கதலி இருக்கும் இடம் படத்தோட்டம் சைக்கிளும் தான் போகுதட குதிர ஓட்டம் என் சைட்ட வந்து பார்த்து கட வல்லுவ தோட்டம் எப்பா ஞானி நீ தந்த பாணி அருமுக சாமி அரு தர பண்ணி எப்பா ஞானி நீ தந்த பாணி கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம் என் காதலி இருக்கும் இடம் மன தோட்டம் கலங்கிதட்ட மாட்டான் நம்ம காரக்குடி
பொண்ணு பயங்கிட்ட மாட்ட நம்ம மதரக்கார பொண்ணு எப்பா வாய திறந்து பேச மாட்டோம் வழப்பாடி பொண்ணு சொன்ன பேச்ச கேட்டு துவா என்ன பட்டணம் பொண்ணு ஆன போன பொண்ணுக்கு இரண்டு மடங்கு அறிவிடா திருச்சி பேசும் பொண்ணுக்கு சிரிப்பு தானே அழகுடா கொஞ்சம் பேசும் பொண்ணுக்கு கண்ணுக்குள்ள தீர்ப்புடா பஞ்சி போல பெண்மணம் பத்தி கிட்ட நெருப்புடா காதல் என்னடா அத காதில் சொல்லடா சிக்னல் காட்டினா நீ சிரிச்சு பேசுடா தேடி புட்ட ஜிமிக்கு போட்ட பேரழகிய நைனா இவனைனா தந்த இருக்கும் இடம் தந்த தோட்டம் என் காதலி இருக்கும் இடம் பண்ண தோட்டம் சைக்கு நந்தாம் போகுதடா குதிர ஓட்டம் என் சைட்ட வந்து பார்த்து கதா வள்ளுவர் தோட்டம் எப்பா ஞாரி நீ தந்த பாணி அறுமுக சாமி அது தரவாணி எப்பா ஞாரி நீ தந்த பாணி சஞ்சு ஏற்கனவே ஒண்ணு வந்து உள்ள இருக்கு அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இப்ப ஒண்ணு வருது எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு ஒண்ணுதான் புரியல எனக்கு ரெண்டுமே புரியல சந்திரோ இப்பதான் வரையா ஆமா நான் வந்து பேசுறேன் மன்னிச்சிருங்க என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்ன பத்தி பிரச்சனை இல்ல ஒரு பொண்ணு நீங்க எவ்வளவு அவஸ்தப்பட்டிருப்பீங்க சொப்னா லெட்டர் பார்த்து உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் உங்க ஊருக்கு வந்தேன் அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க என் நிலைமை அப்படி ஆயி போச்சு உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மனைவியை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அந்த நிலைமை நாளைக்கு என்ன கட்டிக்க போறவருக்கு வரக்கூடாது நிச்சயமா அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராது கன்னியாகுமரி போயிருக்காராம் அவரை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல என்னாச்சு அப்போ அந்த கல்பிரிட் அவனை
போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓ நீங்க முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, மத்தத நான் பாத்துக்கறேன். குற்றமேன் 362/97 குற்றவாளி சந்துரு, அவரை கூண்டு கொண்டு வாங்க. May I commence, Your Honor? உங்க பேர் சந்திரு. என்ன பண்றீங்க? சிற்பக்கலை பத்தி ரிசர்ச் பண்றேன். கவிதாவை ஏன் கடத்துனீங்க? கவிதாவை நான் காதலிச்சேன். கவிதா உங்களை காதலிச்சங்களா? இல்ல. கவிதாவ நான் தான் காதலிச்சேன். எதுக்காக கடத்தினீங்க? கவிதாவை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணாங்க, அதனால தான் கடத்தினேன். இல்ல, நீங்க கவிதாவை காதலிக்கல, கடத்தின. கவிதா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சார், கவிதாவை நான் தான் காதலிச்சேன், நான் தான் கடத்தினேன். இல்ல, நீங்க சொல்ற ரெண்டுமே போய் உண்மை. கவிதாவை நான் தான் காதலிச்சேன், நான் தான் கடத்தினேன். ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கவிதாவை நான் தான் காதலிச்சேன், நான் தான் கடத்தினேன். இல்ல, நீங்க இருக்கிறது மெட்ராஸ், கவிதா இருக்கிறது கன்னியாகுமரி. நீங்க அவளை மீட் பண்ண சான்ஸ் இல்ல. கவிதாவை காதலிச்சேன், நான் தான் கடத்தினேன், நான் தான் கடத்தினேன், நான் தான் கடத்தினேன், நான் தான் கடத்தினேன், உண்மையை சொல்லுங்க. சந்திரவால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் மிஸ் கவிதா, இவர் தான் யுவர் ஆனர். உன்னுடைய வாக்குமூலம் எதுவா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுமா. என்ன
அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப லவ்ல லவ்ல சொல்லிட்டு எங்களையும் முட்டாளாக்கிட்டு கட்டிக்கு போற மாப்பிள்ளை முட்டாளாக்கிட்டு அவங்க ஓடி போயிலன்னு பாக்குறியா? அப்படிதான் போவேனா? உங்களால என்ன செய்ய முடியும்? காதலிக்க போல கடத்த போல உண்மை நிரூபிக்கிறதுக்காக நான் அவரை தேடி போனேன். இது ஒரு விசித்திரமான வழக்கு. இப்போதெல்லாம் விசித்திரமான வழக்குகளையே நீதிமன்றம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே சந்துரு, அவர் குற்றமே புரியவில்லை. கடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட கவிதா அவர் மேல் எந்த குற்றத்தையும் சுமத்தவில்லை. ஆனாலும் பாருங்கள், இந்த வழக்கு நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கிறது. இதற்கு யார் காரணம்? பெற்றவர்கள் ஒரு பக்கம், காவல்துறையினர் இன்னொரு பக்கம். பெற்றவர்களின் தவறான கண்ணோட்டம், ஆராயாமல் செய்த முடிவு, அதுவே அந்த பெண்ணின் வாழ்க்கையை பிரச்சனைக்குரியதாக்கிவிட்டது. சந்தேகம், சராசரி மனிதர்களின் கூட பிறந்த ஒரு குணம் அது. கவிதாவின் பெற்றோரை கண்டிக்க வேண்டியது நமது கடமை. கண்ணில் படுவதையும் காதில் விழுவதையும் மட்டுமே வைத்துக் கொண்டு காவல்துறையினர் செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த போக்கு சமூகத்தின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. தீர விசாரிக்காமல் செயல்பட்ட காவல்துறையை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. Thank you. It's okay. Thank you very much. One minute. சந்துரு, என்னப்பா என்னமோ பேசிட்ட? வேற என்ன பண்றதே தெரியல. எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உண்மையான அன்பு எங்க இருக்கு தெரியுங்களா? அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற நினைப்புல இருக்கு. ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்யற தியாகத்துல இருக்கு. தனக்கு முன்ன பின்ன தெரியாத கவிதாவுக்காக சந்துரு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு. கடைசியில தான் செய்யாத குற்றத்தை ஏத்துக்கிட்டு தண்டனைய அனுபவிக்க தயாரா இருந்தாரு. அதை தாங்கிக்க முடியாத கவிதா எப்படியெல்லாம் துடிச்சிட்டாங்க. இதுதாங்க உண்மையான அன்பு. இப்படி காதலே இல்லாம காதலிக்கிறவங்க படுற எல்லா கஷ்டத்தையும் ரெண்டு பேர் பட்டுட்டாங்க. அதனால இவங்க ரெண்டு பேர்த்த வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். எனக்கும் நீங்க சொல்றதா சரின்னு படுது தம்பி. ஆனா இவங்க ரெண்டு பேர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இது வாழ்க்கை பிரச்சனை. யாரையும் வற்புறுத்தி சம்மதிக்க வைக்க கூடாது. Thank you.
என்ன பேசாம இருக்கீங்க? இனி யோசிக்கிறது ஒண்ணுமே இல்ல. அடுத்தது கல்யாணம் தான். என்ன கல்யாணத்தை கன்னியாகுமரியிலே வச்சுக்கலாமா? ஐயோ, ஏற்கனவே எங்க சந்திராங்க வந்து அவதிப்பட்டது பத்தாதா? டீசன்ட் அபார்ட்மெண்ட்ல டீசன்டா வச்சுக்கோ. வர 15ஆம் தேதி கல்யாணம் வக்கீலே, அதுக்குள்ள ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணு. எனக்கா? அட, நீ எத்தனை நாளைக்கு தனியா சுத்திட்டு இருப்ப? என்ன மாதிரி காதலே நிம்மதி.